வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சும்மா ப்ரொடக்ஷனோட பகுத்தறிவு பாட்காஸ்ட். வணக்கம் நேர்களே, இந்த வாரத்துக்கான மூட நம்பிக்கை பதிவில் நம்ம பார்க்க போறது ஏமாற்றுவோர் யார், ஏமாறுவோர் யார், எச்சரிக்கும் விதிகள். யாரா இதை எழுதுனதுன்னு பார்த்தா, ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க அனைத்திலும் வெற்றி பெற எளிய பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் இதே புத்தகத்திலிருந்து ஒரு அசிங்கத்தை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற அசிங்கம்தான் ஏமாற்றுவோர் யார், ஏமாறுவோர் யார், எச்சரிக்கும் விதிகள். அதாவது ஜோதிடம்ங்கிறதே ஒரு புரட்டு, அதுவே ஒரு ஏமாத்து வேலை. அந்த ஏமாத்து வேலையில் புத்தகம் எழுதி பிரசுரித்து அதை விற்பனை செஞ்சு பிழைக்கிறதுங்கிறது ஒரு தனி ரகம். அந்த ஏமாத்து வேலைக்குள்ளே இவங்க புரிய வைக்கிறாங்க. விதிகள் என்ன சொல்லுது, எதை பற்றான்னா, ஏமாற்றுவோர் யார், ஏமாறுவோர் யார். அதாவது ஜோதிட கண்ணோட்டத்தில் யாரெல்லாம் ஏமாற்றுவாங்க, யாரெல்லாம் ஏமாறுவாங்க அப்படின்னு வந்து இருக்கான். அதை வந்து இவங்க வளர்க்குறாங்களாம். இது வந்து ஆங்கிலத்தில் இந்த ஐரணின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்படி ஒரு முரண் வந்து இது வரைக்கும் பார்த்து, அதாவது ஏமாத்து வேலைக்குள்ளேயே யார் ஏமாத்துவா யார் ஏமாறுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு புரட்டை வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற சினிமா பாடல் ஒன்று உண்டு. ஆனால் தினசரி வாழ்வில் மக்கள் ஏமாந்து கொண்டும் ஏமாற்றி கொண்டும் தான் இருக்கிறார்கள். மென்மையான மனம், இரக்க குணம், தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், பயந்த சுபாவம் கொண்டவர்கள் ஏமாந்து கொண்டே இருக்கின்றனர். கடின சித்தம், இரக்கமில்லாத மனம், வஞ்சனை, சூது, கொடுமையான இதயம், எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் கொண்டோர் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். மேற்கண்ட குணநலன்களை அவரவர் பிறந்த நேர ஜாதகம்தான் தீர்மானிக்கிறது. மனிதர்களின் மனங்கள் தெய்வத்தன்மை அல்லது அரக்கத்தன்மையோடு செயல்பட ஜாதக அமைப்புகள் எவ்வாறு அமையும் என்று காணலாம். புறம் பேசுவோர், லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாயும் பகையாகி சேர்ந்திருந்தால் ஜாதகர் பலர் மீது கோல் சொல்லி திரிவார். சனி லக்ன ராசியாகி அதில் செவ்வாய் சனி இருந்தாலும் பார்த்தாலும் மேலும் மனமெனும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருந்து அம்சத்திலும் லக்னாதிபதி பகை வீட்டில் இருக்க பிறந்தவர்கள் மனம் அழுக்கானவராகி கோல் சொல்லி வாழ்வார். லக்னத்திற்கு இரண்டில் சுக்கிரன் சனி ராகு சேர்க்கை பெற்று இரண்டாம் அதிபதி நீசனாகி பன்னெண்டில் இருப்பவர்கள் புறங்கூறி மகிழ்வர். ஐந்தாம் அதிபதி சனியாகி இரண்டிலிருந்து இரண்டாம் அதிபதி நீசனாகி இருந்தாலும் பொய் பேசுவார்கள். சனி ஐந்தாம் வீட்டிலிருந்து இரண்டாம் அதிபதி நீசமாகி இருப்பவர்களும் வஞ்சனை பேச்சு உடையவர்களே. கொடுமணம் கொண்டவர்கள், ராகு இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஒன்பதில் சனி குரு இருந்தால் ஜாதகர் சண்டாளன் ஆவார். ராகு தங்கின இடத்திலிருந்து பத்தாவது வீட்டின் அதிபதி நீசமடைந்து அங்கேயே இருப்பின் அந்த ஜாதகர் செய்யும் பாவ செயல்கள் வெகு பிரசித்தம் அடையும். சனி லக்னாதிபதியாகி ஆறில் அமர ஆறாம் அதிபதி பத்தில் அமர்ந்து அவருக்கு இருபுறமும் பாபர் நின்று பாபர் தாரி யோகம் பெற்றவர்கள் தமக்கு யார் எவ்வளவு நன்மை செய்திருப்பினும் பதிலுக்கு அவர்களுக்கு தீமையே செய்வர். லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நீசர்களாக இருந்தாலும் அல்லது லக்னத்திலும் ஐந்திலும் நீச கிரகங்கள் இருக்க பிறந்தவர்களும் சே, இதுக்கு மேலே அது வாசிக்கவே அசிங்கமாக இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். மேலே வந்து இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, மேற்கண்ட குணநலன்களை அவரவர் பிறந்த நேர ஜாதகம்தான் தீர்மானிக்கிறது. எந்த கண்ணோட்டத்துலேயும் இது உண்மை கிடையாது. பிறந்த நேரத்துக்கும் ஒருத்தருடைய குணாதிசயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நேர்களே. நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் இது அவ்வளவும் வந்து ஒரு இதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம், அதாவது இதுக்கான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலத்தில் வந்து நேச்சர், நர்ச்சர், சாய்ஸ் இப்படி மூன்று சொற்களை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது நேச்சர் அப்படிங்கிறது இயற்கை, நர்ச்சர் அப்படிங்கிறது வந்து வளர்ப்பு, வளர்ந்த சூழ்நிலை, சாய்ஸ் அப்படிங்கிறது விருப்பம், சுயமனித சிந்தனையோடு எடுக்கப்படுகிற முடிவு, தனி மனித முடிவுகள். அப்போ இது மூணு தான், இந்த நேச்சர், நர்ச்சர், சாய்ஸ். அப்போ இந்த இயற்கை நேச்சருங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எந்த இடத்துல யாருக்கு
பிள்ளையாக பிறக்கிறோம் அப்படிங்கிறது அது இயற்கை. இப்போ வந்து இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்களுக்கு மகனாவோ மகளாவோ பிறந்தோம்னாக்க நம்ம தாய்மொழி தமிழ், நம்ம தமிழ் குடும்பத்தில் தான் வளர்கிறோம், தமிழ் பேசி வளர்கிறோம், அப்படி இருப்போம். பெரும்பாலும் தமிழகத்திலேயே வாழ்வோம், ஒரு சிலர் வெளியிலையும் இருக்கிறது உண்டு. இப்போ நம்ம எந்த இடத்துல என்ன மொழி பேசி வளர்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது இயற்கையை வந்து முடிவு செய்கிறது. அதே மாதிரி நம்ம பெற்றோர்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படியோ அதுக்கேற்றாப்புல நம்மளுடைய உடல்வாகு உடல் அமைப்பும் இருக்கும். இதுவும் இயற்கையை சார்ந்தது. அடுத்தது வந்து நர்ச்சர், அது என்னன்னாக்க என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோம். அப்போ ஒரு குழந்தை வந்து அப்பா வந்து மொட்டா குடிகாரன், தினம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவான். அம்மா வந்து வேலைக்கு போகலை, அங்கங்கே பத்து பாத்திரம் தேய்ச்சி ஏதோ வீட்டுக்கு அடுப்பு எரியறதுக்கு அந்த அம்மா தான் காசு கொண்டு வருது. தினம் இரவானால் சரியான உணவு கிடையாது. அதே மாதிரி தினம் இரவு அப்பங்காரன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவான். அம்மாவுக்கு அப்பாவுக்கு எந்நேரமும் அடித்தடி கலாட்டாவாக இருக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து நாலு பேர் வந்து இவங்களை இலக்கி விடுறதே வேலையாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்கிற பிள்ளைகள் வந்து எந்நேரமும் ஜாலியாக ஏய் ஜாலி அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க பேச்சில் அதிகமாக தெரியாது. அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு முகமூடி அணிந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வெறும் குமுறல் மட்டுமே இருக்கும் அவங்க. ஏன்னா அவங்க வளர்கிற சூழ்நிலை அப்படி. அப்போ தினசரி அவங்க அம்மா அப்பாவுடைய அந்த சண்டையை தான் அவங்க பார்த்து வளர்கிறாங்க. அது என்ன வயதில், சிறு வயதில், இப்போ ஒரு 15 வயதுக்கு மேலே ஆனதுக்கப்புறமா அப்படி ஒரு சூழ்நிலை வருதுனாக்க கொஞ்சம் நல்லது கெட்டது பிரித்து பார்க்க புரிகிற வயது அப்போ வந்துடுதுன்னு பொருள். அப்பயும் சிறுவர்கள் தான், அதனால் வந்து எல்லா முடிவும் தெளிவாக அவங்களால் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் எது நல்லது எது கெட்டது என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு யோசிக்க கொஞ்சம் பழகுன ஒரு தருணம். ஆனால் 5-6 வயசு குழந்தை வீட்டில் இப்போ எதாக இருந்தாலும் தாய் தந்தையை முழுக்க முழுக்க நம்பியே இருக்கிற அந்த தருணத்தில் தாயும் தந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தினசரி குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கனாக்கா அந்த சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைக்கு பேச்சுங்கிறது அது என்ன பேச்சு கேட்கும், தினம் அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறது தான் கேட்கும், அப்பா அம்மாவை அடிக்கிறது தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்கிற குழந்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தான் சிந்திக்கும். அதுக்கப்புறமா அந்த மொத்த குடும்பத்திலேயே வந்து இந்த புள்ள தான் பள்ளிக்கூடத்தையே தாண்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது குடும்பம் முழுக்க படிக்காதவங்க இந்த புள்ள மட்டும்தான் பள்ளிக்கூடம் தாண்டி இருக்கு இப்போ கல்லூரி போக போகுது அப்படின்னாக்கா இந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு மாதிரி அந்த குடும்பத்தில் வேறு யாருக்குமே விழிப்புணர்வு இருக்காது. அவங்க இந்த குழந்தைக்கு முன்னாடி பிறந்து உலகத்தை பார்த்தவங்க தான், அனுபவம்லாம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் இந்த புள்ள தான் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிச்சிருக்கு, அடுத்து கல்லூரி போகிறதுக்கும் தயாராகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லாருமே படிக்காதவங்களாக இருந்தாக்கா கல்வி சார்ந்த ஒரு விழிப்புணர்வுங்கிறது அவங்களுக்கு முற்றிலுமாக இல்லாமல் இருக்கும். அப்போ அதனாலே நிறைய விஷயம் அவங்களுக்கு புரியாது, பல மூட நம்பிக்கைகளுக்கு அவங்க அடிமையாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் பேசி அவங்களுடைய வளர்ப்பில் வளர்ந்த குழந்தை ஒரு மாதிரி சிந்திக்கும். அப்படியே இந்த ஸ்பெக்ட்ரமோட அடுத்த இதுக்கு வாங்க, தாத்தா காலத்துலேயே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்க, அப்பா காலத்துலலாம் எம்ஐடி ஸ்டான்ஃபோர்டில் போய் படித்தாங்க, இப்போ புள்ளக்கி வந்து 4 IV League யூனிவர்சிட்டியில் அட்மிட் இருக்குது, எங்கே போகிறதுன்னு இப்போ தெரியல. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி சர்க்கம்ஸ்டான்சஸ், இப்போ வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இந்த குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு பிள்ளையோடைய சிந்தனை சொல்லு செயலெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நகரங்கள்லேயும் சரி கிராமத்துலேயும் சரி எங்கே எப்படி போய் பார்த்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோமோ அப்போமா, ஏன்னா அதுக்கப்புறமா பல்வேறு நம்மளை சுற்றி நடக்கிற நம்மளுடைய அனுபவங்கள் தான் நம்மளுடைய சிந்தனை சொல்லு செயல பெருவாரியாக பாதிக்குது. இது இன்னொன்று. அந்த மூணாவது கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் வந்து சாய்ஸ் அப்படின்னு வருது. இது வந்து சிறு வயதுலேருந்து வளர்ந்து வரும்போது நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோம், யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறோம், என்ன மாதிரி சூழ்நிலையில் வளர்கிறோம், நம்ம கல்வி என்ன மாதிரி கல்வி நமக்கு கிடைக்குது, அது இது அவ்வளவும் நம்மளுடைய சொல்லு சிந்தனை செயலை ஓரளவுக்கு வடிவமைச்சிருது. ஆனால் அந்த ஒரு 18-20 வயது தாண்டினதுக்கப்புறம் நம்ம இனிமேல் சிறுவர்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா அவங்களுக்கு வாக்குரிமையெல்லாம் வந்துடுது. அப்போ ஒரு 20-25 வயசு இந்த மாதிரிலாம் வந்தாச்சுனாக்கா அத்தனை ஆண்டு கால அந்த 18-20 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி இடத்துல பிறக்கிறோம், யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறோங்கிறத பொறுத்து அது என்ன மாதிரியான அனுபவமாக இருக்குது. ஏன்னா இப்போ இதே ஆந்திராவில் இருக்கிற பெற்றோருக்கு நம்ம பிள்ளையாக பிறந்தோம்னாக்கா அது ஒரு தெலுங்கு சமூகத்தில் நம்ம வளருவோம், அது என்ன மாதிரி இடங்கிறது நமக்கு தெரியாது. வெயில் அதிகமாக இருக்கிற இடமா இருக்கலாம், குளிர்ந்த பிரதேசமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
அப்போ அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தான் நம்ம சொல்லு சிந்தனை செயலெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நம்மளுடைய ஆசா பாசம் நமக்கு விருப்பம் முடியாது அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். நமக்கு இதுதும் இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவோம், நமக்கு எது தேவை, நமக்கு எது சரியானது, நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு பிடித்தது நம்ம எதை ஆதரிக்கிறோமோ அதை சார்ந்து போவதும், நமக்கு பிடிக்காதது நம்ம மறுக்க நினைப்பதை தவிர்ப்பதும் நம்மளுடைய இயல்பாக மாறிடும். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம வந்து சின்ன வயதுலேருந்து சண்டை சச்சரவையே பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு அது வந்து தப்புன்னு உணர்ந்துருச்சுனாக்கா ஒரு காலகட்டத்துக்கு மேலே தனக்கான முடிவை தானே எடுக்கிற சூழ்நிலைக்கு வரும்போது அந்த நபர் வந்து அதை செய்யறத மறுக்கலாம். இல்லை ஒரு சில நேரம் அது சரின்னு பட்டுச்சுனாக்கா அவரும் அதையே வந்து பின்பற்றலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் சிறுவர் கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவருடைய அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது அங்கே முக்கியமாக வந்துடுது. நமக்கு வந்து 1000 கற்பிக்கப்படலாம், அது ஒரு விஷயம். ஆனால் கடைசியில் நம்ம வந்து அடல்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுடைய சாய்ஸ் அங்கே வந்துடுது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் செய்வோம் அப்படிங்கிறது பெருவாரியாக முடிவு ஆகிறது வந்து சாய்ஸ் தான். ஆனால் எதுலேருந்து அந்த சாய்ஸ் வரும், நம்ம சாய்ஸ்னாக்க இருக்குது, ஏதோ ஒரு 4-5 நம்மக்கிட்ட இருக்குது, அதிலிருந்து ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து அதை தான் நம்மளுடைய செயல்பாடாக நம்ம வெளியே கொண்டு வருவோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சாய்ஸஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேச்சர் அண்ட் நர்ச்சர் வந்து அதை முடிவு பண்ணிடும். நம்ம என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில் பிறந்து வளர்கிறோங்கிறதே, நம்மக்கிட்ட எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அதில் நம்ம எதை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பட்டியலிருந்து தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு குடிச்சிட்டு சண்டை போடுற ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வர ஒருவருக்கு வந்து அந்த சாய்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. அவங்களுக்கான வாய்ப்பே ரொம்ப குறுகிய நிலை, ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிந்த நிலையில் தான் அவங்க வளர்ந்து வருவாங்க. அதனாலேயே பாதி வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்காது. அந்த சூழ்நிலையில் வளர்ந்து வர்றதுனாலே அவங்கக்கிட்ட ஒரு சில வாய்ப்பு தான் இருக்குது, அதிலிருந்து அவங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை எடுத்துக்குவாங்க, அவங்க எந்த பக்கம் வேணாலும் போகலாம். இப்படி தான் வந்து இருக்கும். அப்போ இந்த ஏமாத்துறாங்க ஏமாறுவாங்க அப்படின்னு இந்த இப்போ இதில் வந்து எழுதியிருக்காங்களே, இதில் ஏமாத்துறதும் ஏமாறுறதும் கடைசியாக நம்ம எடுக்கிற சாய்ஸில் தான் வந்து நேர்களே நிற்கும். அவங்க வந்து 1000 பேர் எத்தனையோ அட்வைஸ் சொல்லுவாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. இப்போ நீங்களே வந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் வசிக்கிறவங்க இருப்பீங்க. அப்போ ஏற்கனவே இந்த அமெரிக்காவில் வசித்தவங்கிற முறையில் அங்கே அந்த விசா ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே அவன் படுற பாடு இருக்கே, எடேங்கப்பா ஸ்டேட்டஸ் போயிடுச்சு, அதனால் நான் வந்து உடனே விசா ரீஇன்ஸ்டேட் பண்ணேன், அதுக்காக இப்படி ஆச்சு, அப்புறமா அட்டர்னி வந்து இப்படி தான் சே சொன்னார் இப்படிலாம் சொல்லலாம். என்னடா சொன்னேன்னு கேட்டால், இவன் விசா முடிஞ்சு ஓவர் ஸ்டே பண்ணியிருப்பான், அது சட்டப்படி குற்றம், இப்போ எப்படியாவது அங்கே தங்கியே ஆகணும், அந்த இடத்துல குடியுரிமை பெற்றே ஆகணுங்கிறதுக்காக டக்குன்னு உடனே வெளியில் போயிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி மெக்சிகோக்கு போயிட்டு வருவான். அப்போ போகும்போது இவன் ஸ்டேட்டஸ்லாம் இருக்க மாட்டான், எக்ஸ்பயர் ஆன விசா வச்சுக்கிட்டு தான் இவன் போய்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி போய் சட்டப்படி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் சட்ட விரோதமான செயலை செஞ்சு எப்படியாவது அந்த இடத்துல இருக்கணுங்கிறது, அதுக்கப்புறமா இந்த கன்சல்டன்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இவன் நமக்கு H1B போடுவான்னு சொல்லி பொய்யான ரெசியூமேவை கொடுத்து அதில் ஒரு இடத்துல போய் ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் எல்லாம் எதுக்குனாக்கா நான் அமெரிக்காவில் வசிக்கணும், அதுக்கு எனக்கு விசா தேவை, அந்த விசாவுக்கு நான் என்ன வேணால் செய்வேன். அப்போ இந்த அந்த இடத்துல அவனுடைய சாய்ஸ், அந்த தனி நபருடைய சொந்த விருப்பம் தான் அவரை வந்து அந்த மாதிரி ஏமாத்து வேலையில் தள்ளுது. அதில் வந்து அவர் பிறந்த நேரம், லக்னம், ராசி, கிரகம் இப்படிலாம் எந்த மயிரும் எதுவும் பிடுங்கலை. அந்த தனி நபர் வந்து எப்படியாவது அமெரிக்காவில் வசிக்கணும், அமெரிக்கா விட்டு திரும்பி போயிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியில் வந்து செயல்படுவாங்க. ஏன்னா ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து அமெரிக்கா போய் அந்த படிப்புக்கோ வேலைக்கோ போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கும், அதை வந்து அவங்க விட தவிர விருப்பப்பட மாட்டாங்க, அதை எப்படியாவது இங்கே வந்து குடியேறிடணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டவிரோதமான செயலை போய் செஞ்சுருவாங்க. நிறைய பேர் வந்து கணவனோ மனைவியோ தான் அங்கே சட்டப்படி விசா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து இவங்க வந்து டிபெண்ட் விசாவில் போயிடுவாங்க. அப்போ டிபெண்ட் விசாவில் போயிட்டாக்க ஒருத்தரை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அங்கே போய் பொருளாதார ரீதியாக எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்ம போய் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கோம், அவங்களுக்கு பணி இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு அந்த விசா இருக்கிற வரைக்கும் நம்மளும் அவங்களோட இருக்கலாம். அதிக நேரம் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வேலை செய்ய வரவர்கள் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி தராங்க. ஆனால் அதுலேயும் போய் இதுங்க என்ன பண்ணும், F2 இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம ஆளுங்களே ஏதாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க, அந்த கடையில் போய் வேலை பார்க்குறது, சம்பளத்தை கேஷில் வாங்குறது,
அப்படி இந்த மாதிரி வந்து செய்கிறது. இது பலவே இருக்குது. அமெரிக்காவில் போய் வசிக்கிறதுக்காக மக்கள் என்னென்ன செய்கிறாங்கங்கிறது நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு படமாக எடுக்கலாம். இந்த டான்ஸ் குரூப்பில் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுவாங்க. இப்படி பேரே பிளாக் என்ட்ரின்னு பேர். இங்கேருந்து இந்த வட இந்தியாவில் பல குழுக்கள் இப்படி செயல்படுது. நீங்கள் அவங்கள பிடிச்சி கேட்டீங்கன்னாக்கா அவங்க இந்நேரமும் ஒரு டான்ஸ் குரூப்பு பர்ஃபார்மன்ஸுக்குன்னு அமெரிக்காவுக்கு போகையும் வரையுமா இருப்பாங்க. அப்போ 1,000,000 ரூபா நீ கொடுத்துடணும், உன்னங்க போய் இறக்கி விட்டுருவோம், இறக்கி விட்டாச்சுனா அதுக்கப்புறம் உம்பாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சரின்னு நம்ம சொல்லி அவங்கக்கிட்ட காசு முன்னாடியே கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டான்ஸ் குரூப்பில் உங்களையும் ஒருத்தராக பட்டியலில் சேர்த்து, அதே நான் டூரிஸ்ட் விசா மாதிரி தானே, அப்போ போய் நாங்கள் 2 வாரத்தில் இந்த ஷோ முடிச்சுட்டு வந்துடுவோம், இந்த விழாவில் நாங்கள் ஆடுறோம், இது எங்கள் குரூப்பு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு உங்களை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டு வந்துடுவோம். நீங்கள் அங்கே இறங்கிட்டு அங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து உங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி யார் யார் என்னென்ன கடை வச்சுருக்காங்க, எந்த கடையில் உங்களுக்கு வேலை இப்படிலாம் இருக்கும். அதிக நேரம் இந்த குஜராத் ராஜஸ்தான்லேருந்து வரவங்க, பெரும்பாலும் குஜராத் நான் பார்த்த வரைக்கும், அவங்க வந்து இப்படி அந்த பிளாக் என்ட்ரி அப்படின்னு சொல்ல வருவாங்க. அது வந்து அங்கே போய் இறங்குற வரைக்கும் சரி, ஆனால் இறங்கினதுக்கப்புறமா அவங்க என்னதான் அவங்களுடைய செயலை வந்து நம்ம குறை சொன்னாலும் அவங்க சந்திக்கிற அந்த கொடுமையான சூழ்நிலைகள்ங்கிறது வந்து வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா கையில் காசாக தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அது ஓனர் கொடுத்தா தான் உண்டு. எப்படியாவது அமெரிக்காவில் போய் குடியேறணுங்கிற வெறியில் இவன் தான் சட்டவிரோதமாக இந்த மாதிரி போய் செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் கிரகத்துக்கும் எந்த விதத்துலேயும் கிடையாது. இதில் என்ன சொல்கிறாங்க, யார் கோல் மூட்டுவாங்க, யார் புறம் பேசுவாங்க, கொடிய மனம் கொண்டவரான். கொடிய மனம் கொண்டவருக்கு பிறப்பாலேயே கொடிய மனம் கொண்டவர், பிறப்பாலேயே வந்து புரளி பேசுவாங்க புறம் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்பேற்பட்ட முட்டாள்தனம். நிஜமாகவே யார் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா 6 மகாலட்சுமி, அதாவது அனைத்திலும் வெற்றி பெற எளிய பரிகாரங்கள்னு இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டாங்க பாருங்கள். இந்த 6 மகாலட்சுமி தான் நம்ம அத்தனை பேரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எத்தனை 1,000 பிரதிகள் அச்சிட்டாங்கன்னு தெரியாது, எத்தனை மாவட்டத்தில் எத்தனை கடைகளில் இது வித்துச்சின்னு தெரியாது, 1,000,000 பேர் இதை வாங்கிட்டு போய் படித்து இதை வந்து அவன் வாழ்க்கையில் அமல்படுத்த முயற்சி செஞ்சு அவன் கெட்டு அவன் குடும்பம் கெட்டு அது கெடுறதுக்கு முன்னாடி இதை வேறு பெருமையாக வெளில சொல்லிக்குவானான்னு தெரியாது. ஏன்னா அதிக நேரம் இந்த மாதிரி பூஜை சாஸ்திரம் சாங்கியம் இந்த மாதிரி நமக்கு மட்டுமே சாதகமாக அமைகிறதுக்காக ஏதாவது செய்கிறதுனா வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, அது தனியாக வேறு போய் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி புத்தகத்தை தனியாக வாங்கிட்டு போய் படித்து தனியாக ஏமாந்து தனியாக சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அப்படி அழிஞ்சாங்கன்னு தெரியாது. உண்மையில் ஏமாத்தினது இந்த அம்மா தான். அதாவது ஜோதிடம் தொழில் இவங்க எப்படியாவது ஜோதிடத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் புத்தகம் எழுதுகிறாங்க. அப்போ ஒரு புரட்டுக்கு வந்து புத்தகம் எழுதி என்ன வேணால் அதில் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தோடு இவங்க செயல்படுறாங்க பாருங்கள். இந்த ஏமாத்து வேலையை இவங்க செய்கிறாங்களே, எந்த ராசி லக்னம் கிரகம் இந்த 6 மகாலட்சுமியை இப்படி ஏமாத்த தூண்டுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா இப்போ? ஆனால் உண்மையில் எந்த ராசி லக்னம்லாம் வந்து எதுவும் இவங்களை ஏமாத்த தூண்டலை. இவங்க இயலாமை, இவங்களுக்கு பணத்தின் மேல் இருக்கிற அளவு கடந்த ஒரு ஆசை, மக்களுடைய குறைகளும் மன ரீதியான ஊனமும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த விழிப்புணர்வும் இவங்களுக்கு இருக்குது. அதுதான் வந்து இவங்க எப்படி இவங்களை ஏமாத்திடலாம், எதுவும் தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு நினச்சதை எழுதி இப்படி எழுதி நம்ம வந்து பிரசுரித்தோம்னாக்க இவனுங்க பூரா வந்து வாங்கிட்டு போய் இதை படித்து உருப்படுறாங்களோ இல்லையோ, எப்படி உருப்பிட மாட்டாங்க, ஆனால் இதை வாங்கிட்டு போனால் போதும் நம்ம உருப்பிட்டுருவோம். ஏன்னா இப்போ ஏமாற்றுவோர் யார் ஏமாறுவோர் யாருன்னு சொல்லி பிறப்பிலே வந்து ஜாதகம் வந்து முடிவு செஞ்சுருதான். எப்படி அப்போ இந்த அம்மா இப்படி ஏமாத்துதே, அப்போ இந்த அம்மாவோட பிறப்பு தான் வந்து இந்த அம்மாவை இப்படி வடிவமைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது எந்த விதத்துலேயும் வாய்ப்பு கிடையாது. இந்த அம்மாவை வளர்த்த லட்சணம் அப்படி, இந்த அம்மாவை வந்து ஒழுங்காக படிக்க வச்சு இவங்களை வேறு திசையில் வந்து கை காட்டி விட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிற தொழிலுக்கு இவங்க வந்திருக்க மாட்டாங்க. இது வந்து அவங்க குடும்பத்தில், ஏன்னா இவங்க வளர்ந்த சூழ்நிலை எப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எந்த இடத்துல யாருக்கு மகளாக பிறந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தாங்க அது ஒரு ஏன்னா இவங்களோட நேச்சர் நர்ச்சர்னு ஒன்று இருக்குதுல்ல, கடைசியாக என்ன தான் இவங்க வந்து ரொம்ப கொடூரமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து வந்தாலும் இவங்களோட சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. 6 வயசு 7 வயசு குழந்தை வந்து திருடுது அப்படின்னாக்கா அதை வந்து கண்டிக்கலாம், அதை வந்து நம்ம மன்னிக்கலாம். காரணம் என்னென்னா அது வந்து அரிய வயசு,
அது ஏதோ ஒரு இதில் இப்படி செய்யுது. ஏன்னா அந்த தப்பான வழிகாட்டுதல் வீட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை திருடுன்னு யாராவது சொல்லி கொடுத்து கூட அதை அனுப்பலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய மன்னிக்கலாம். ஏன்னா எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு பகுத்தறிஞ்சு செயல்படுற நிலையில் ஒரு 6-7 வயது குழந்தை இருக்காது. 7-7 வயசாச்சு, இதுக்கு தெரிய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சு அந்த அயோக்கியத்தனத்து மூலமாக வர காசில் போய் நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுறோமே, நாளை பின்ன வந்து எவனோ ஒருத்தன் இப்படி பாட்காஸ்ட்டில் நம்ம ஒட்டுமொத்த வம்சத்தையும் அசிங்கப்படுத்துவானே, அப்போ நம்ம மொத்த குடும்பத்தோட மானமும் வந்து டார்டாராக கிழிஞ்சு தொங்குமே அப்படின்லாம் இந்த அம்மாவுக்கு சொரணை இல்லை. சொரணை இருந்திருந்தால் அதெல்லாம் உரைச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி செயல்படணும்னு இந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு. காரணம் என்னென்னா, இந்த அம்மாவுக்கு பணத்தின் மீது அப்படி ஒரு ஆசை, எப்படியாவது சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த அம்மா அப்படி பல ஜோதிட சிகாமணிகள் இருக்கிற ஒரு ஊர் தானே இது. அவங்க எல்லாரையும் பார்த்து வளர்ந்து வந்தவங்க தான், அதோடைய தாக்கம் தான். அப்போ இந்த அம்மா சொல்லுது, அது என்னென்னமோ சொல்லுது, 6ஆம் இடத்தில் இந்த அதிபதி, 8ஆம் இடத்தில் சூரியன். நான் சொல்கிறேன், 8வது இடத்துல சூரியன், 9வது இடத்துல சந்திரன், இது ரெண்டும் 6வது இடத்துல புதனோட முக்கோணமாக இடிக்கும்போது உங்களுக்கு வந்து ராஜ யோகம் பிறக்கும். இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் எப்படி தப்புன்னு நிரூபிப்பீங்க? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இதை தேடி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அம்மா எழுதுனது பூரா அப்படி தான் இருக்குது. சும்மா இந்த இடத்துல இது அந்த இடத்துல இது இந்த அதிபதி இருந்தால் இவர் வந்து கொடிய குணமுடையவரா. கொடிய குணம்ங்கிறது வந்து அந்த வஞ்சம் நிறைந்த ஒரு எண்ணம். அந்த என்ன, நெஞ்சத்தில் வஞ்சத்தோடு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கஷ்டம் அனுபவிச்சுருக்கான், அவன் பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது, ஒரு கோபம் இருக்குது. ஒரு சில நேரம் அந்த பேராசையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து தீய சிந்தனை தான், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அந்த தீய சிந்தனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஒரு அந்த அது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இவன் வந்து மற்றவங்களுக்கு தீமையை வந்து விளைவிக்கணும், நம்ம வந்து கெட்டது செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம நல்லா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒருத்தன் எடுக்கிறான். அது வந்து அவனுடைய ஊனம், அது அவனுடைய மன ரீதியான பிரச்சனை, அதுதான் உண்மை. அதுக்கும் வந்து அவன் பிறந்ததுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம அந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்தோம். அந்த தாத்தா காலத்துலேயே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படித்தவங்க குடும்பத்துலலாம் எப்படியாவது ஏமாற்றி சம்பாரி அப்படின்லாம் அவனுக்கு யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவனுக்கு ஏமாத்துறது பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியவே கூட தேவையில்லை. காரணம் என்னென்னா, ஏற்கனவே குடும்பத்தில் எல்லா வசதியும் இருக்குது, அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படுது, வர என்ன நினச்சாலும் அதை செய்யலாங்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்குங்கும்போது யாரையும் அடித்து தள்ளி விட்டுட்டு பிழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. யாருக்கு எந்த கெட்டதும் செய்யணுங்கிற அவசியமும் அவனுக்கு கிடையாது. அதையும் மீறி அவன் செய்கிறான் அப்படின்னாக்கா, ஏன்னா இன்றைக்கு தேதியில் பெருவாரியான அரசியல்வாதிகள் வந்து அந்த பட்டியலில் வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏழையாக இருந்தாலும் அரசியல்வாதியாக வந்து பெரிய அளவில் பணக்காரர் ஆகியிருப்பாங்க. எல்லாமே பொதுமக்களுடைய காசை கொள்ளடிச்சு தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு முடிவு எடுத்து அவங்க வராங்க, எப்படி வராங்கன்னு பார்த்தா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் எவன் என்னன்னாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை காசு, நம்ம காசுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்க இறங்குறாங்க. அதுக்கப்புறமா 1க்கு மேற்பட்ட குற்றங்களை வந்து அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு லாபம் அடைகிறாங்க, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அவ்வளோ லாபமும் அடைஞ்சு கடைசியில் அவங்க குடும்பமே நாசமாக தான் போகும். நீங்கள் யாரை எப்படி வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படிலாம் ஏமாற்றி சம்பாரித்து எவனும் வந்து உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி தான் வந்து சூழ்நிலைகள், அந்த அவங்க கடைசி அவங்க எடுக்கிற முடிவும் தான் வந்து பெரிய காரணமாக இருக்குமே தவிர, இந்தமா சொல்கிற மாதிரி பிறப்புலேயே ஜாதகம் வந்து ஒருத்தவங்களுடைய இவங்க கோல் மூட்டுவாங்களாம், புறம் பேசுவாங்களாம். இந்தமா வந்து ஒரேடியாக சீரியல் பார்த்துட்டு இந்த சாப்டர் எழுதியிருக்கு, இதுதான் என் சந்தேகம். ஏன்னா இந்த பொதுவாக இந்த சீரியலில் வந்து இது மட்டும்தான் இருக்கும். ஒரு பொம்பளையை வந்து ரொம்ப அப்பாவியாக காமிப்பாங்க, ஐயோ பாவோன்னு. அப்புறமா அதை சுற்றி ஒரு 7-8 பொம்பளைங்க வந்து கொடூர ராட்சசிங்களாக காட்டுவாங்க. கோல் முட்டி விடுறது, இவ வேலையை கெடுக்கிறது, இவ குடும்பத்தை கலைக்கிறது, இதே வேலையாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு 4-5 சீரியலில் வெறும் கரெக்டாக ஒரு சில வாரத்தில் எல்லா சீரியல்லையும் சண்டையாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் எல்லா சீரியல்லையும் ஏதாவது கல்யாண விழாவாக சிரித்தபடி சந்தோஷமான நிகழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. அப்படி எல்லா சீரியல்லையும் சண்டை இருக்கிற ஒரு வாரத்தில் நல்லா தொடர்ந்து 4 எபிசோடை பார்த்துட்டு இந்த மாதிரி இப்படி எழுதுது. ஏமாறுவோர் யார், ஏமாற்றுவோர் யாருன்னு நிஜமாகவே நேர்களே, ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதுனவங்க தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ஆர் மகாலட்சுமி மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல அயோக்கியர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க.
எதை வேணாலும் எழுதி எப்படி வேணாலும் விடலாம், அதை வந்து எப்படியாவது வியாபாரத்தை வந்து நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க எல்லோரும் செயல்படுறாங்க. இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்க உங்களுக்கு யார் தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு அவங்களோட இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. இது நீங்கள் பகிரலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இதெல்லாம் நம்ப வேண்டாம்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கள். ஏன்னா யாராவது ஒருத்தர் என்றைக்காவது வந்து அந்த கலந்துரையாடலை ஆரம்பித்து வைக்கணும். யாருமே அவங்கக்கிட்ட இது பொய்னு சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டே இருந்து அவங்க செத்து போயிடுவாங்க. என்றைக்கு இருந்தாலும் சாகிறது தான், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அவங்க வந்து இது உண்மைன்னு நம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா சாகிறதுக்குள்ளே பல பேர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீப்பந்தத்தை ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அது கொழுந்து விட்டு பல குடும்பங்களை கொளுத்தி நாசமாக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம தடுத்தாகணும். ஏற்கனவே லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைக்கு வந்து இரையாகி போயிருக்கு. அதனால் வந்து இதுக்கு மேலேயே நம்ம தமிழ் சமூகம் வந்து இந்த கொடுமைக்கு இரையாகிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து நம்ம நம்பினாலும் நம்ம எட்ட இருக்கலாம், மற்றவன் என்ன வேணால் செய்யட்டும் அப்படின்னு நம்ம எட்ட இருந்தாலும் இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளையும் வந்து பாதிக்கும். ஆக எது உண்மைன்னு நமக்கு தெரியுது, இது பொய்யின்னு நமக்கு புரியுது, அப்படி இருந்தும் இது பொய்யை பொய்யின்னு சொல்ல தயங்குறோம்னா நாளைக்கு நமக்கும் இந்த பொய்களால் ஆபத்து வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கையை யார் தூக்கி பிடிச்சாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாதத்தில் ஜெயிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு அவங்க கண்ணை பார்த்து ஒருத்தர சொல்லுங்கள், இது அவ்வளவும் பொய், இதெல்லாம் நம்பிக்கிட்டு காலத்தையும் பணத்தையும் வீணடிக்க வேண்டாம், நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சு கடினமாக உழைச்சா நம்ம நினைக்கிறத எதை வேணால் எப்போ வேணால் சாதிக்கலாம். கொஞ்சம் தாமதம் முன்ன பின்னே ஆகலாம், அது வேணால் தடங்கல்கள்ங்கிறது எல்லா முயற்சியிலையும் வர்றது இயல்பு தான். ஆனால் அதை மீறி தான் செயல்படணும். அதுக்காக தடங்கள் வந்தாவே அதுக்கும் நம்ம பிறப்புக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியும், வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு என்னவாக இருக்கும்னு யோசித்தாவே நம்ம பிறப்பு ராசி நட்சத்திரம் கிரகங்கள் தான் வந்து நம்ம வெற்றியை உறுதி செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சிந்தனையை ஊட்டி விட்டுடுறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கோயிலுக்கு வா பரிகாரம்மா, இல்லாட்டினா இந்த சாஸ்திர சாங்கியத்தை செய்யும்மா, கடைசி வரைக்கும் இவனுக்கும் அந்த கோயிலில் இருக்க கூட்டத்துக்கும் எப்படியாவது வியாபாரம் வரும்படி செய்வான். ஆனால் இவங்களுக்குள்ளேயே ஒரு முரண் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். போன பதிவில் நம்ம வந்து எப்படி பகவத்கீதையை வந்து ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து தவிர்க்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்துகிற ஒருத்தர் வந்து ஒரு செய்தி விடுறார் பெற்றோர்களுக்கு எப்படி ஜாதி மறுப்பு திருமணத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நீங்கள் வேணால் அது போன பதிவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு வரியில் வந்து இந்த ஜோதிடம் பார்க்காம நம்ம வந்து திருமணத்தை சரியான நேரத்தில் செய்வோன்னு போட்டிருக்கோம். அப்போ ஒரு பார்ப்பனர் சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்களுக்கு அனுப்புகிற ஒரு செய்தி, அதுவும் பொது வழியில், அதுவும் யார் இந்த கல்யாணத்துக்கு வரன் பார்த்து கொடுக்குற தொழில் செய்கிறவரே அவர் அனுப்புகிற செய்தியில் ஜோசியம்லாம் பார்த்துக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க, ஜோசியம் ராசிலாம் பார்க்காம சரியான நேரத்தில் நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுங்கள். நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆயோகத்தனம் தனி, அதை நம்ம அந்த பதிவில் பேசிட்டோம். இந்த பதிவில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறது அதுதான், பார்ப்பனர்களே பார்ப்பனர்களுக்குள்ளே பேசிக்கும்போது ஜோதிடத்தை நம்பாதேங்கன்னு சொல்லி செய்தி அனுப்பிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு தெரியுது இது பொய்னு, ஆனால் அதை வந்து உண்மைன்னு நம்புகிற நம்ம இருக்கிற வரைக்கும் அதை அவனுடைய வியாபாரமாக அவன் வச்சுக்கிட்டு இருக்கான் நேர்களே. அதனால் தயவு செஞ்சு ஜோதிடம் மாதிரி புரட்ட இதுக்கு மேலேயும் நம்பி ஏமாற வேண்டாம். நம்பி ஏமாறுறவங்க யாராக இருந்தாலும் ஒரு தடவையாவது அவங்க முன்னாடி நின்று அவங்க கண்ணை பார்த்து ஜோதிடம்ங்கிறது போலியானது, தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கேட்குறாங்க கேட்கல, ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை, அதெல்லாம் வேறு விஷயம். உங்களால் ஆன முயற்சியை ஏதோ ஒரு படி எடுத்து வச்சிங்க. குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்காகவாவது ஒரு தடவை அவங்க யோசிப்பாங்கள்ல, ஏதோ அவங்கக்கிட்ட 1000 பதில் இருக்கலாம், உங்களால் மறுத்து பேச முடியாத அளவுக்கு கூட ஏதாவது ஒரு பதில் இருக்கலாம். ஏன்னா அவ்வளவும் பொய் தானே, உங்களால் கண்டிப்பாக உறுதி செய்ய முடியாத ஒன்று தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பரவாயில்ல, ஆனால் உங்களோட விவாதிக்கிறதுக்காகவாவது ஒரு தடவை இது உண்மையா இல்லையான்னு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி கலந்துரையாடல்கள் நம் தமிழ் சமூகத்துக்குள்ளே முற்றிலுமாக நின்று போச்சு. அப்போ இது என்ன ஆகுதுன்னாக்கா, நம்பிக்கை இருக்கிறவன்லாம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மாதிரி ஆகிட்டான். இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் பொது வழியில் எல்லாருமேலையும் கிரிக்கெட் பற்றி பேச மாட்டான், ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது மேட்ச் ஃபிக்ஸிங்னு. இவன் சொன்னேன் சொல்லி வச்சு விளாட்றாங்க, என்னடா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு அப்புறமா கெட்ட வரத்தில் திட்டிடுவாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாதுங்கிறனால கௌரவம் குறைஞ்சிருங்கிற பயத்திலேயே இப்படி பார்ப்பான், ஆ இவர் வந்து கிரிக்கெட் டிஷர்ட் போட்டிருக்காரு, அப்போ இவர் ஃபாலோ பண்ணுறாரு, ப்ரோ செம்ம மேட்சில் ப்ரோ அப்படின்னு அவங்ககிட்ட மட்டும்தான் போய் பேசுவான், மற்ற இடத்துல இப்படி பேச மாட்டான்.
டேய் என்னடா இது சொல்லி வச்சுக்கிட்டு ஆடுவேங்க, கிரவுண்டு சைஸை ரிங்கை குறைச்சிக்குவேங்க, அப்புறமா ஸ்பின் பவுலர் கூட நடு பிச்சில் தேங்காய் உடைப்பான், முட்டி போட்டு சுற்றி சுற்றி அடிப்பான், அது கடைசியில் ஸ்டாண்ட்ஸ்லேயே போய் விழுந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து வீடியோ கேமையே ரீப்ளே போட்டு ஆரம்பித்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் தோக்குற மாதிரி போய் ஜெயிக்கும், முன்னாடியே முடிவு ஆயிரும் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது. இதில் கம்பேக்குன்னு சொல்லி அப்புறமா அடுத்த ஒரு சீசனை ஓட்டுவாங்க, இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இவங்க சொல்லி வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலேயே இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் பொது வழியில் கிரிக்கெட்டை பற்றி எல்லார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க முன்னாடி இருக்கிறவங்க கிரிக்கெட்டோட தீவிர ரசிகரான்னு பார்த்து அவங்களோட மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜோதிட புரட்டும், இதை நம்பி ஏமாறுற முட்டாள்கள் அவர்கள் மாதிரியே முட்டாள்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அந்த முட்டாள்களோட மட்டும்தான் இதை பற்றி பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு, அப்போ உங்கள் பேச்சு வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கண்ணுக்கு அப்படி இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நம்புகிறவங்க யாராவது தென்பட்டால் அவங்கக்கிட்ட ஒரு தடவையாவது இது வந்து பொய்யே புரட்டு இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி விடுங்க. ஏன்னா என்னதான் நம்ம அவங்களோட விஷயத்தில் தலையிட விரும்பலைனாலும் அவங்களும் நம்ம சமூகத்தில் ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு நஷ்டம் நடக்குதுங்கும் போது நம்ம அதை பார்த்துட்டு விட்டுட்டு போனால் அந்த நஷ்டம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாளைக்கு நம்மளையும் வந்து தொடும். அதனால் வந்து அவங்களுக்கே விருப்பம் இல்லாட்டினாலும் அதை மீறி நம்ம அவங்களுக்கு உதவ வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா எது பொய் எது உண்மைன்னு நமக்கு புரியும். அப்போ நம்மளுடைய எண்ணிக்கை சமூகத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்கலாம், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எண்ணிக்கை கூடிக்கிட்டே வரும், கூடும்னு நம்புவோம். ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி பொய்யை பொய்யன்னு சொல்ல தயங்கக்கூடாது. அப்போ ஏமாறுவோர் யார் அப்படின்னாக்க, ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி மக்களின் பணத்தை குறிவைத்து செயல்படும் கூட்டம் ஏமாற்றுவோர், ஆமாமா இதெல்லாம் சாமி சாஸ்திரம் சார்ந்தது, அதெல்லாம் இருக்கத்தானே செய்யும், அதெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கும், அது அவங்க எப்படி நமக்கு தெரியாது, நமக்கு மட்டுமே தெரிஞ்சதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி அவங்கக்கிட்ட போய் நேரத்தையும் உழைச்ச காசையும் இழக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் ஏமாறுவோர். அப்போ இது வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு தமிழ் சமூகம் இந்த மாதிரி ஜோதிட புரட்டுக்கு அடிமையாகி நேரத்தையும் பணத்தையும் இழந்தபடியே இருக்கும், சிந்திச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல இதை பகிர்ந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி இருக்கும்னு நம்புறோம். சும்மா ப்ரொடக்ஷனோட பகுத்தறிவு பாட்காஸ்ட் பொறுமையோட கேட்டதுக்கு நன்றி.